வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் யாவை என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். குறிப்பாக நம்முடைய நாடு மன்னராட்சி, அடுத்து ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்திய ஆட்சி, இவைகளையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு மக்களாட்சி நாடாக திகழ்கிறது. மக்களாட்சி நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எவ்வாறு தன்னுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு சட்ட முறையிலான வழிகாட்டுதலுக்காக அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த அரசியலமைப்பு சட்டம் நாட்டு மக்களினுடைய கடமைகளை வலியுறுத்துகின்ற அதே வேளையில் நாட்டு மக்களுக்கு என்னென்ன உரிமைகளை சட்ட ரீதியாக வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, அதேபோல் கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்பு சட்டம் மூலம் மேல்முறையீட்டு உரிமை என்று அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்குகிறது. அடுத்து இந்த சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயசார் உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் சட்ட மேல்முறையீட்டு உரிமை, இந்த தலைப்புகளின் கீழ் என்னென்ன வாய்ப்புகள் அல்லது என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், முதலாவதாக சமத்துவ உரிமை. சமத்துவம், அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. அதேபோல் இனம், மதம், மொழி, பிறப்பிடம் என்று பல்வேறு அடிப்படைகளில், பாலின அடிப்படைகளில் வேறுபடுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் தடை செய்கிறது. அதேபோல் பொது வேலைவாய்ப்பில் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. தீண்டாமை, ஜாதியின் பெயரால் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லக்கூடிய தீண்டாமையை ஒழிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது, வலியுறுத்துகிறது. ஆக சமத்துவம் வேண்டும். சமத்துவம்னா அனைவரும் சமம், இதில் வந்து எந்த விதமான வேறுபாடுகளுக்கும் இடமில்லை என்று முதல் முதலில் இந்த அடிப்படை உரிமைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சமத்துவம் வந்துவிட்டால் சமூகத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும் என்பதை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது. அடுத்து சுதந்திர உரிமை. நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது. நிர்வாக ரீதியாக ஆங்கிலேயனுடைய ஆட்சியில் இருந்து நாடு விடுதலை பெற்றுவிட்டது. விடுதலை பெற்ற நாட்டில் வாழுகிற மக்களுக்கு என்ன விதமான உரிமைகள், சுதந்திர உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதில் முதலாவதாக பேச்சுரிமை, தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற உரிமை, அதாவது வந்து ஆதிக்கத்துக்கு எதிராக அல்லது குறிப்பாக நிர்வாகத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற உரிமை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர உரிமையில் பேச்சுரிமை, கருத்துரிமை வழங்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு. அடுத்து கூட்டம் கூடக்கூடிய உரிமை, வன்முறையற்று சட்டத்திற்கு உட்பட்டு மக்கள் கூட்டமாக கூடக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை, விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தனக்கு தேவையான தொழிலை மேற்கொள்ளும் உரிமை, இந்த உரிமைகள் சுதந்திர உரிமைகள் என்ற தலைப்பின் கீழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மக்களுக்கு அவர்கள் வாழும் இடத்தில் பாதுகாப்பு, அதேபோல் தொடக்க கல்வி, இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள் அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு தொடக்க கல்வி பெறுவது அவர்களுடைய அடிப்படை உரிமை என்று இந்த சுதந்திர உரிமை வலியுறுத்தி கூறுகிறது. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, யாருடைய உழைப்பையும் யாருடைய பொருளாதாரத்தையும் யாரும்
சுரண்ட முடியாத அளவிற்கு இந்த உரிமை பாதுகாக்கிறது. குறிப்பாக யாரையும் வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்து கொத்தடிமையாக யாரையும் நடத்தக்கூடாது. அதே போல் பாதுகாப்பற்ற இடங்களில் யாரையும் பணியில் அமர்த்தக்கூடாது. குறிப்பாக குழந்தைகளை பணியில் அமர்த்துவது, குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுரண்டல் என்பது ஊதியத்தை குறைத்து கொடுப்பது, கட்டாயமாக பணி செய்ய சொல்வது, பாதுகாப்பற்ற இடத்தில் பணி செய்ய சொல்வது, குழந்தைகளை பணியில் அமர்த்துவது போன்ற செயல்களை இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை தடை செய்கிறது. இந்த உரிமை உழைக்கும் மக்களை பாதுகாக்கிறது. அடுத்து சமய சார்புரிமை. நம்ம அரசியலமைப்பு சட்டம் நாட்டை பற்றி என்ன சொல்கிறது, நாட்டினுடைய அரசாங்கத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அரசு சமய சார்பற்ற அரசு என்று சொல்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப பல்வேறு விதமான மதங்களை, தங்களுக்கு விரும்பிய வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற உரிமை வழங்குகிறது. ஆக இந்த அரசாங்கம் இந்த சமயத்தையும் சார்ந்திருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஏன் என்று சொன்னால், பல்வேறு மதம், பல்வேறு இனத்தை சார்ந்த மொழி பேசக்கூடிய மக்கள் தான் ஒன்று சேர்ந்து இந்த மக்களை, இந்த அரசை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒற்றுமையுடன் தேர்வு செய்யப்பட்ட அந்த அரசாங்கத்திற்கு தனிப்பட்ட மத கருத்து இருக்கக்கூடாது என்று சொல்லி நாடு சமய சார்பற்ற நாடு என்று அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. இருந்தாலும் நாட்டில் வாழுகிற மக்கள் தங்கள் விரும்பக்கூடிய சமயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய, மதத்தை தேர்ந்தெடுத்து வழிபடக்கூடிய உரிமையை, அந்த தான் சார்ந்த சமயத்தினுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது. அதுதான் சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமையில் குறிப்பாக சிறுபான்மையினருடைய நலன் பாதுகாக்கப்படுகிறது. சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி, அவர்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதேபோல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை தொடங்கி அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வழங்குகிறது. இத்தனை உரிமைகளுக்கு மேலே, இத்தனை சட்ட அடிப்படைகளும் இருந்தும் யாருக்காவது உரிமை மறுக்கப்பட்டால், உரிமை கொண்டாடுவதற்கான அல்லது உரிமையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டால், அவர்கள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்து தங்களுடைய உரிமையை பாதுகாத்து கொள்ளலாம். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் மூலம் மேல்முறையீட்டு உரிமை. அதில் உரிமைகள் பாதிக்கப்பட்டோர் நீதிமன்றத்தை அணுகி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த அடிப்படை உரிமைகள் எந்தெந்த தலைப்புகளில் இருக்கிறது என்று பார்த்தால், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் சட்டம் மூலம் மேல்முறையீடு செய்யும் உரிமை என்ற உரிமைகளை நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்குகிறது. நன்றி.